என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். இப்போ இந்த காலகட்டத்தில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நல்லா போயின்னு இருந்தது லைஃபு, அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தோம், அப்புறம் வந்தது இந்த COVID-19 சொல்லி ஒன்று வந்தது. 2021 இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் போகலை. நடுவில் ஒரு லாக்டவுன் போட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் போடல. இப்போ என்ன நைட் லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் சண்டே லாக்டவுனு. இப்படியே வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டால் அவ்வளோதான், நம்ம எங்கே போய் பொழப்பதுன்னே தெரியல, படிக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக படிக்க முடியல, புக்கெல்லாம் ஏற கட்டி வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்குமே தோணுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே தான் தோணுது, நம்ம எல்லாருக்குமே புக்கை ஏற கட்டி வச்சிடலாமா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எஸ்எஸ்சி தள்ளி போயிடுச்சு, Group 4 வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எஸ்எஸ்சியும் தள்ளி போனது அதுவும் வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எல்லா எக்ஸாமுமே வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, பேய் இருக்கா இல்லையா, வருமா வராதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்மளால் படிக்கிறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. நெஞ்சத்தோடு சொல்லுங்கள், இப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஆர்டரு, உங்களுக்கு போடாமல் வேறு யாருக்குமே போட முடியாது. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் என்னால் படிக்க முடியல, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். நான் ஸ்டடி வ்ளாக்லாம் போட்டேன், ஸ்டடி வீடியோ, ஸ்டடி வ்ளாகு, நான் 5 மணிலேருந்தே எழுந்து படிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதை படித்தது உண்மை தான், இப்போ படிக்க முடியல. யூடியூப் லீவ் விட்டு படிக்கலாமான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. சரின்னு புக்கெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு வேறு எதுனா வேலையை பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குரல் கேட்டுச்சு, தம்பி வேணாம், புக்கை எடுத்து வைக்காத, அப்புறம் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு. அதனால் அந்த புக்கெலாம் எதுவுமே நான் எடுத்து வைக்கலை, அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் படிக்க முடியல, சுத்தமாக படிக்க முடியல. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு தான். படிக்க முடியலன்னா நீங்கள் நம்ம கேட்டகிரி, நம்ம எல்லாருமே ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம். என்னடா வாழ்க்கையே குழப்பமாக இருக்கே, வாழ்வே மாயம் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் சாங் கேட்டுனே இருந்தது மண்டைக்குள்ளே. அந்த மாதிரி யார் யாருக்குள்ள கேட்டதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு கேட்டுச்சானா அப்போது எனக்கு அந்த வாழ்வே மாயம் சாங் கூடவே சேர்ந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டு தோணுச்சு, அந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இன்னொன்று ஒன்று தோணுச்சு, இது நம்மளை மாதிரியே நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பாங்களே இப்போது, சரி அவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இப்போ வந்துட்டேன். இதுதான் பிளஸ்டின் ஏன்சி, என் பேர் ஷாம், வாங்க வீடியோ குழப்பலாம். அதாவது எந்த ஒரு வேலையை பண்ணிங்கனாலும் அதுக்கு ப்ராப்பரான டைமை ஒதுக்கணும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், அந்த கான்செப்டை பற்றி இன்னைக்கு பேச வேணாம், அதுக்கான ப்ராப்பரான டைம் ஒதுக்கணும், கரெக்டு தானே? அப்போது ஒரு மரத்தை வச்சுக்கோங்களேன், ஒரு மரத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த மரம் வளரணும்னா அந்த மரத்தை நீங்கள் விதைக்கும் போது அந்த சீசனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விதைச்சிருக்கணும். அதாவது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்தந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி, மரத்துக்கோ செடிக்கோ ஏற்ற மாதிரி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் அந்த வந்து அந்த விதையை நீங்கள் விதைச்சிருக்கணும். அப்போ தான் அது வளர்ந்து அதுக்கு அதை நீங்கள் பராமரிக்கணும், அதுக்கான உரம்லாம் போடணும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் இந்த ஆட்டு உரம், மாட்டு உரம், அந்த மாதிரி உரத்தெல்லாம் போட்டு வளர்க்குறது வந்து அந்த மரத்துக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து. அப்போ அந்த மரம் வளர்ந்து 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 நாளை பின்ன அது வந்து அதோட பலனை கொடுக்கும். இந்த மாமரம் எப்படி வந்தது அப்படின்ற கதையை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க, நாங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் அதை புதைச்சி வச்சோம். அதை வந்து எங்கள் லேண்டில் வந்து நாங்கள் புதைச்சி வச்சோம். இப்போ நான் சொல்கிறது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி கதை, 6 கொட்டையை புதைச்சோம், ஒரே ஒரு மரம் தான் வந்தது. அந்த மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும் போது 2 வருஷம் ஆன உடனே அந்த மரத்தில் பூச்சி அடிச்சு அந்த மரமே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு இந்த மரத்தை வீட்டில் வளர்க்குறோம், வீட்டில் வளர்க்கும் போது நம்ம நார்மலான உரம் தான் போட்டு நம்ம மரத்தை வந்து வளர்க்கணும், ஆட்டு உரம் மாட்டு உரம் போட்டு தான் இந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, மஞ்சள் கல்லுப்பு கலந்து தெளித்தோம், மஞ்சள் வந்து கிருமி நாசினின்றதால. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஆட்டு உரங்கள் போட்டோம், எந்த விதமான இந்த ஃபெர்டிலைசர்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணல. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாங்காயை வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அப்பா முகத்தில், அதுலேருந்து அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிது. அந்த மரம் வந்து இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, இன்னும் இனிமேட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மரம் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு, அதோட வேறு பூமியில் இறங்கி இப்போ எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அந்த மரம் ஒரு நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது அந்த மரம். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்போ எக்ஸாம் வரும், எப்படி எக்ஸாம் வரும்னு யாருக்குமே தெரியாது. லேட்டாகவும் வரலாம், சீக்கிரமாகவும் வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த மரத்தை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், இந்த மரத்தோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போமே. நம்ம தான் இப்போ அந்த மரம்னு வச்சுப்போம், நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும்.
எக்ஸாமுக்கு முன்னாடியிலேருந்து. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு நடுவில் அந்த பூச்சி மரத்தை பூச்சி அரித்தா மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, உன்னால் முடியாது, உனக்குலாம் இது வராது, தம்பி உனக்கு இது வராதுப்பா, ஏன்ப்பா இதை நான் ட்ரை பண்ணுறேன், வராதுப்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைண்டே சொல்லும், நம்மளால் முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம மைண்ட் சொல்லும். எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட் இருக்கும், நம்மளால் முடியுமா அப்படின்னு. அந்த டவுட்டு எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னா, நமக்கு முன்னாடி வேலையை வாங்கியிருக்காங்களா எக்ஸாம் எழுதி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட விட்டுருங்க, தெரிஞ்சவங்க கூட வேணாம். எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 10,000 பேர் வாங்குறாங்க ஒரு ஒரு வருஷமும் குரூப் ஒரு வேலையை எடுத்துக்கணும்னா, மினிமம் எல்லா வேலையும் வாங்குறாங்க. அப்போ வாங்குறவங்க யாரு, நம்மளை மாதிரி படித்து வாங்குறவங்க தான் வாங்குறாங்க. ஸோ நம்மளாலையும் படித்தா வாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போது அதுக்கான நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்லாம் போட்டுகிட்டே வரீங்கன்னா, அப்போ வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்லாம் வேறு மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து அந்த மரத்தோட வேர் மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மரம் வளர்ந்து அதோடய பலனை தரும்போது நீங்களும் வந்து வளர்ந்து அந்த குரூப் ஃபோர் வேலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையோ வாங்கி நல்லா வந்து நீங்கள் மற்றவங்களெல்லாம் வந்து கவர்ற மாதிரி இருப்பீங்க, மற்றவங்க கணக்கெலாம் பழிச்சுன்னு தெரிவிங்க. அப்போ வந்து நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது, உங்களை தான் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க, அந்த பலனை தான் பார்ப்பாங்களே தவிர உங்கள் ஹார்ட் ஒர்க்கு எப்படியுமே மறைஞ்சு போயிடும். ஆனால் அதுதான் நீங்கள் வளர்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக டைம் ஒதுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னையும் சேர்த்து நம்ம எல்லாருமே நினைப்போம், எங்கே படித்து என்னத்தை பண்ணி எப்படி நீ சொல்கிறது எப்படி நடக்கும் அப்படி தான் யோசிப்போம் எல்லாருமே. ஆனாலும் டைமை வந்து நம்ம ஒதுக்கியே ஆகணும். ஒரு மணி நேரமாச்சு, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாச்சு நம்ம இப்போ டச்சு விடாமல் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா கன்ஃபார்மாக நம்மளால் வேலையை வாங்குறதுக்கு பிரைட்டான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் படிச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அது எப்படின்னா, சீசன் வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் விதையை விதைக்கிற மாதிரி, சரி நமக்கு இந்த சீசன்லேயே நமக்கு இந்த பலன் வந்துடும் அப்படின்னு சொல்லி விதையை விதைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனல் பார்க்குறவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி கூட யாருனா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிடுங்க. தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமேட்டு படிக்க ஆரம்பிக்காதீங்க, முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடியிலேருந்தாவது படிக்க ஆரம்பிங்க, ஒரு மணி நேரம் வச்சு படிங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு தான் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம், அந்த வெறி மனசில் வந்தால் போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மரத்தோட கதையை நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய தோணும், எனக்கும் நிறைய தோணினே இருக்கும், நானும் சொல்லிக்கினே இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த வீடியோ முடியாது, அதனால இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.